ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார்கள், ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள். இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமையினால் வரும் என்றார்கள். சஹீஹுல் முஸ்லிமிலே வருகிறது, லா தக்குமுஸ்ஸாம் ஹத்தா யன்ஸில ரூம் அமாக் அவி தாபிக் என்றார்கள். அமாக் அல்லது தாபிக் என்ற ஊருக்கு ரோமர்கள் வரும் வரைக்கும், ரோமர்கள் கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வரவே வரவே வராது என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கு யுத்தம் நடக்குது எங்க? சிரியாவுடைய அலப்போ, ஹல்ப், அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்கள் வாழக்கூடிய பூமி. இந்த ஹல்புக்கு பக்கத்திலே தான் அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் இருக்கிறது. இந்த தாபிக்கு கை வைத்தால், தாபிக்கில் வந்து ரோமர்கள் இறங்கினால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய நிலப்பரப்பில், இன்றைக்கும் நான் விக்கிபீடியாவில் தேடி பார்க்குற நேரம், அது சின்ன கிராமம் தாபிக் என்ற ஊரை உங்களுக்கு போய் பார்க்கலாம். என்சைக்ளோபீடியா ஆஃப் விக்கிபீடியா, அது ஒரு சின்ன கிராமம், பெரிய கிராமம் இல்லை, சின்ன கிராமம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மக்தஸை பத்தி சொன்னார்கள், யகூதிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை வராமல் மறுமையினால் வராது என்றார்கள். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய போராட்டத்தை ரசூலுல்லாஹி சொன்னார்கள், எங்கே ஈசா நபி வருவார் என்று சொன்னார்கள். எல்லாம் பேசின ரசூலுல்லாஹ் ஒரு சில ஊர்களை சொல்லி காட்டினார்கள். ஒன்று துருக்கி, நான் சொன்ன ஹல்பை அலப்போவை தாண்டினால் துருக்கி. இதோட இஸ்தான்புலை சொன்னார்கள், இஸ்தான்புல் என்றால் இவருடைய தலைநகரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ, துருக்கியுடைய தலைநகரம் தான் இஸ்தான்புல். அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம், இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது ஹல்ப், ஹல்புக்கு பக்கத்துள்ள தாபிக் என்ற இந்த ஊர், இந்த ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் லா தகுமுஸ்ஸா, மறுமை நாள் வரவே வரவே வராது என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது. அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்றார்கள். எப்படிப்பட்ட காலம் என்றால், ஒரு யுத்தம் நடக்கும் என்றார்கள், அந்த யுத்தம் முடிய மறுயுத்தம் நடக்கும் என்றார்கள், அந்த யுத்தம் முடிய மறுயுத்தம் நடக்கும் என்றார்கள். இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கு அல்லாஹ் வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இருட்டிலே, ஒரு இரவிலே, இருட்டு நேரம், அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே, அதை விட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள். உலகம் அவர்களை விட்டு கைவிரித்துக் கொள்வார்கள். ஆனால் யுத்தம் முடியவே முடியாது, மறுபடி ஒரு யுத்தம் வரும் என்றார்கள். இது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள், அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். ஹத்தா எது வரைக்கும் தெரியுமா? மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார்கள். திடீரென்று ரசூலுல்லாஹ் மௌனமாகிவிட்டு சொன்னார்கள், அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள், ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எப்படி நீட்டினார்கள் தெரியுமா? ஷாம் என்று நீட்டி மடக்கவில்லை, சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஷாம் என்று நீட்டி கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் களைப்பாகி விட்டார்கள், அவருடைய விரல் வலிக்கிறது என்று ஆகிற நிலைமை வரைக்கும் விரலை நீட்டி கொண்டு ஷாம் என்றார்கள். இங்கே யுத்தம் தொடங்கி விட்டால், இங்கே யுத்தம் ஆரம்பித்து விட்டால் அது முடியவே முடியாது. அந்த யுத்தத்துக்கு பிறகு மறுயுத்தம், மறுயுத்தத்துக்கு பிறகு மறுயுத்தம். மல் அமா என்றார்கள் ரசூலுல்லாஹ், மல் அமா யுத்தம் ஆரம்பித்து விட்டால் அது மறுமை நாளைக்குரிய அடையாளம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அந்த யுத்தமா? அல்லாஹ் ஆலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாம் மண்ணிலிருந்து பலஸ்தீனத்திலே ஜிஹாது போராளிகளை நீங்கள் பார்க்கலாம். உம்மாமார்கள் மோந்து மோந்து பிள்ளைகளை அனுப்புகிறார்கள், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை போங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஷாம் மண்ணு மறுமை நாள் நெருங்கி விட்டது என்று சொல்வதற்கான மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம் அது தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. யகூதருடைய கணக்குகள் பிழையாகி விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பலஸ்தீன மண்ணில் ஏற்படுகிற யுத்தம், அந்த யுத்தத்தில் எந்த அளவு கண்டால் முஸ்லீம்களுக்கு எல்லா மரங்களும் முஸ்லீம்களுக்கு சொல்லும், ஹாதா யஹூதியும் மிவராகி, எனக்கு பின்னாடி ஒரு யஹூதி இருக்கிறான், நாட்டிக்கொண்டு போறார்கள். யூதர்கள் ஒரு மரத்தை நாட்டிக்கொண்டு போறார்கள்,
உலக யுகம் முடிவு நாள் ரசூலுல்லா சொன்னார்கள், அது அவர்களுக்குரிய மரம் என்றார்கள். அந்த மரத்தை தவிர மற்ற மரங்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நேரடியாக பேசுமா மறைமுகமா அல்லாஹு அலம். ஆனால் அந்த யுத்தம் பல யுகங்களாக நடந்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு முஸ்லிம் நாடை முழுமையாக பிடிக்க முடியுமா? நான் இப்பொழுது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அல்லாஹ் மீதானையாக உலகத்தில் எந்த முஸ்லிம் நாடும் முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி, நாங்கள் தைரியமாக பேசுவோம். 1400 ஆண்டுகளாக முஸ்லிம் நாடு என்ற முஸ்லிம் மண் என்று எது சொல்லப்பட்டதோ அதை முழுமையாக அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். ஒரு பகுதி அவர்களுக்கு பிடிப்ப விடலாம், முழுமையாக பிடிக்க மாட்டார்கள். இது ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் பலஸ்தீனம் சின்னதாகிவிட்டது, ஆனால் பலஸ்தீனம் அழியாது, அங்கே ஜிஹாது நடக்கும். ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீனிலிருந்து விரட்ட முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடையார்களே, இவைகளெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வரிசை சரியாகிவிட்டது. அப்படி என்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். ஸோ இந்த சாமை பொறுத்தளவிலே அதிபயங்கரமான யுத்தத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் மிக தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம், யமனை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள். யமனிலே யுத்தம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, யமனிலும் சண்டை நடக்கிறது. ஜனாசாக்கள், ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான யுகமுடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதென்று? இதுவரைக்கும் நடந்த யுத்தம், இந்த யுத்தங்கள் எல்லாம் அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும், இது மல்அமாவாக இருந்தால், இது கடைசி யுத்தமாக இருந்தால், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால், வல்லாஹி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே. உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது, முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமைக்கிலே 24 நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற அளவுக்கு, முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் மற்ற நாடுகள் பேசாத அளவுக்கு வாய் மௌனியாக இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வருகிறார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 80 கொடிகளில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும், 80 கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள். என்ன, உலகத்தின் அடுத்த உலக யுத்தம் வரப்போகிறதா என்று அச்சம் கொள்ளுகிற அளவுக்கெல்லாம் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் நான் அவ்வளவு டீப்பாக போகவில்லை. இவைகளை எல்லாம் கல்வியிலே வைத்து ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டப்பட்ட எந்த ஊரில் யுத்தம் நடக்கவில்லை சொல்லுங்கள்? யகூதிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யாமல் மறுமை நாள் வராது, மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றும் வரைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அதற்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அது நடந்து கொண்டிருக்கிறதா? எங்கள் கையிலே அக்ஸா வந்து, அந்த அக்ஸா எங்கள் கையிலே இருக்கும் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் தான் மறுமை நாள் வரும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன துருக்கியிலே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது, ஷாம்லே அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் இவருடைய கடைசி எப்படி அமையும் தெரியுமா? இது கங்கால் மறுமையுடைய நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் விவரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை நெருங்கிவிட்டது என்ற உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை அடையாளங்கள் சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.